அன்பர் ஜெப ஊழியர்கள் தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். பிரச்சனைகள் தீர, வியாதிகள் மறைய, உபத்திரவங்கள் நீங்க கர்த்தர் உங்களோடு இணைப்பார். எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். இயேசுவினீ மாறாதவர், ஆனாலும் என்னை மாற்றுபவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் தேவ பிரசன்னத்திலிருந்து அன்பர் ஜப ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், நன்மை செய்கிற ஆண்டவர். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவருக்கும் அவர் நன்மை செய்யாமல் இருப்பதில்லை. வேதம் சொல்லுகிறபடி அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவரை தேடி, அவர் வார்த்தைகளை தேடி நீங்கள் காத்து கொண்டிருப்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறவர். அதை பார்த்து உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். நீண்ட காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நீண்ட காலமாய் காத்திருந்து தேவனிடத்தில் விசாரித்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர், நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவர். எனவே மனம் கலங்காதிருங்கள், மனம் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை விசேஷித்த தாகத்தோடு வாஞ்சியோடு நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார். இன்றைக்கும் நாம் கடந்த வாரங்களிலே தியானித்து கொண்டிருக்கிற வேத வசனமாகிய மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு அந்த இளைப்பாறுதலை எவ்விதங்களிலெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய வசனங்கள், வேத வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் விளக்கி கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேசுவார், அவர் எவ்விதத்திலே நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:16 நாம் இப்படி பார்க்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம் அருமையானவர்களே, நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு வருத்தம் நிறைந்த இந்த உலகத்தில், பாரங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று நாம் தவிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறது. வழிகள், பல வழிகள் காணப்படலாம். எந்த வழியில் நடக்கிறது என்று தெரியாமல் நாம் திகைக்கலாம். அப்படிப்பட்ட பலவிதமான குழப்பமான சூழ்நிலைகளிலே வருத்தங்களையும் பாரங்களையும் நாம் சந்திக்கும் பொழுது, ஐயோ நான் எப்படி நடப்பேன், இப்படிப்பட்ட பாரமான இந்த சூழ்நிலையில் நான் எந்த வழியில் நடப்பது, இப்படிப்பட்ட வருத்தம் நிறைந்த காரியத்தில் நான் எந்த பாதையில் கடந்து செல்வது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்குகிறவர்களாக இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்தை குறித்து எப்படி இந்த பாரத்தின் காரியத்தை நான் தீர்ப்பது, எப்படி இந்த வருத்தமான பாதையில் நான் முடிவெடுப்பது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த வழியில் நடப்பது என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகளுக்கான விஷயத்தில், உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கான காரியத்தில், உங்களுடைய ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் எப்படிப்பட்ட வழியில் போவது என்று தெரியாமல் திகைத்து நீங்கள் ஆறுதல் இழந்து காணப்படுவீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பனர்களே, பல வழிகள் இருக்கலாம், பல பாதைகள் கண்ணுக்கு தெரியலாம், மனிதர்கள் பலவிதமான ஆலோசனைகளை நமக்கு சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எரேமியா 6:16 வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள். ஆம் அன்பனர்களே, பல வழிகளை மனிதர்கள் காட்டும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது,
நாம் அதில் உடனே நடந்து போய்விடக்கூடாது. பல வழிகள் காணப்பட்ட இந்த வழியில் போனாக்கா எனக்கு நன்மை கிடைச்சிரும், இந்த வழியில் போனாக்கா எனக்கு மாற்றம் கிடைச்சிரும், இந்த வழியில் போனாக்கா எனக்கு யாராவது உதவி செஞ்சிருவாங்க என்று சொல்லி அநேகர் தோல்வியை காண்கிறார்கள், அநேகர் ஏமாந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட பாதைகளிலே வழிகளிலே போய் ஏமாந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், வழியறியாமல் நீங்கள் திகைத்து நிற்பீர்களானால் ஆண்டவர் சொல்வார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் உங்களுக்கு வழி காட்டுவார், அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார், அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். அப்படிப்பட்ட பாதைகள் மத்தியிலே மனிதர்கள் காட்டுகிற வழிகள் வித்தியாசமாக இருக்கும். வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, மனுஷனுக்கு காணப்படுகிற அநேக வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷருக்கு தோன்றுகிற வழிகள், மனுஷிகமாக காணப்படுகிற வழிகள், மாம்ச பிரகாரமாக யோசிக்கிற வழிகள், அது மரண வழிகள். இப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று சொல்லி அநேகர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நீங்கள் நடக்காதபடி உலகம் காட்டுகிற பாதைகள் எத்தனையோ இருக்கலாம். ஒருவேளை அது பார்ப்பதற்கு அது மிக சுலபமாக மிக ஈஸியான பாதையாக காணப்படலாம், ஆனால் அதன் முடிவோ வேதனை, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆனால் அந்த வழிகளிலே பூர்வ பாதைகள் என்று எது என்று விசாரித்து பூர்வ காரியங்கள் கடந்த காலத்தில் நடந்தது என்ன, ஆண்டவர் ஆதி முதற்கொண்டு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் காண்பித்திருக்கிற வழி என்ன, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்தின காரியங்கள் என்ன, வழிகள் என்ன, அவர் எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினார், மோசையோடு இருந்தவர் மோசையை நடத்தின பாதை என்ன, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்னவர் அவர் யோசுவாவை நடத்தின வழிகள் என்ன, தாவீதோடு இருந்த கர்த்தர் தாவீதை நடத்தின வழிகள் என்ன என்று சொல்லியெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து பூர்வ பாதைகளை அறிந்தவர்களாய் விசாரித்து பரிசுத்தவான்கள் அநேகர் கடந்து வந்த பாதைகள், தேவ மனிதர்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் கடந்து வருகிற பாதைகள் அவைகளை விசாரித்து உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவர்களுடைய பாதை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய பாதை அது ராஜ பாதை, ஒருவேளை கற்களும் முற்களும் நிறைந்த பாதை போல இருக்கலாம், ஆனால் அது ராஜ பாதை, அது நடுப்பகல் வரைக்கும் அது பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதை, அதில் இருள் இல்லை, அதில் மரணம் இல்லை. ஆம் அருமையானவர்களே, மோசே தன் வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட பாதை அதுதான். அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக தன் வாழ்க்கையை அவர் கொடுக்கவில்லை, தேவ மக்களோடு கூட அவர் பாடுகளை சகிப்பதை தெரிந்து கொண்டார், பாடுகளை சகிப்பதை தெரிந்து கொண்டார். அது அவருக்கு நித்திய பாதையை ராஜ பாதையாக மாற்றினது, அவருடைய பாதையை வெற்றியின் பாதையாக மாற்றினது. இன்றைக்கு ஒருவேளை உலகத்தின் மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு பலவிதமான ஆலோசனை சொல்லி உங்களை தேவனை விட்டு விலகக்கூடிய பாதைக்கு கூட அழைத்து செல்லக்கூடும். ஆனால் அன்பர்களே, ஆண்டவர் நமக்காக வழிகளை வைத்திருக்கிறார், அது தேவனுக்கென்று நாம் வாழ்கிற உண்மை உத்தமமான வழி. அந்த வழியில் நாம் நடக்கும் பொழுது இடரல் இல்லை, ஆண்டவர் ஒரு நாளும் நாம் தவறிப்போக விடமாட்டார், அவர் நாம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து விடாதபடி அந்த வழியிலே நம்மை கரம்பிடித்து நடத்துவார், நம்மை கரம்பிடித்து நடத்துவார், உங்களை கரம்பிடித்து நடத்துவார். அதில் நல்ல வழி எது என்று நீங்கள் அறிந்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், அப்பொழுது உங்கள் வருத்தங்கள் மறைந்து போகும், அப்பொழுது உங்கள் பாரங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் வாரத்தோடு வருத்தத்தோடு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் காட்டுற வழியில் நீங்கள் வந்து பாருங்கள், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆம் அருமையானவர்களே, ஒரு காலத்தில் தற்கொலை பாதையில் நான் ஓடின பொழுது ஆண்டவர் இயேசுவை அறியாது இருந்த பொழுது அநேகர் மரண வழிகளுக்கு ஏதுவான காரியங்களை பேசினதை கேட்டேன், என்னுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலும் இல்லை,
நான் அந்த உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தையை யோசிக்கும் பொழுது அது முடிவோ மரண வழிகள், அந்த முடிவோ அது நிச்சயமற்ற வழிகள், அது கொடுமையான பாதைகள். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவின் வழிகளிலே நான் வந்தபொழுது, அவருடைய பாதையிலே நான் நடக்க தொடங்கின பொழுது, பூர்வ பாதைகள் என்ன என்று விசாரித்து அநேக தேவ மனிதர்களை நடத்தின ஆண்டவர், பரிசுத்தவான்களை நடத்தின ஆண்டவர், வேதத்தின் அநேக பாத்திரங்களை நடத்தின ஆண்டவர் என்னையும் நடத்துவார். இந்த ஆண்டவர் எனக்கு போதுமானவர், அவர் வார்த்தைகள் எனக்கு போதும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவர் என்னை நடத்த தொடங்கினார், என் கரத்தை பிடித்து நடத்த தொடங்கினார், அவர் நல்ல வழியை காட்டத் தொடங்கினார். அந்த வழிகளிலே ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை கொடுத்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, போராட்டம் நிறைந்த பாதையில் நின்று கொண்டு எப்படி நடப்பது தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வருத்தங்கள் பாரங்களுக்கு முடிவில்லை, நான் என்ன செய்வேன், எந்த வழியில் நடப்பது என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு அநேக முன்மாதிரிகளை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எபிரேயர் 11 முழுவதும் பாருங்கள், திரளான சாட்சிகளை, விசுவாசத்தின் சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நமக்கு பாரமான எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் ஓடக்கடவோம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஓட்டத்திற்காகத்தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, நமக்கு ஒரு வழி இருக்கிறது, நமக்கு ஒரு பாதை இருக்கிறது. அது வெற்றி பாதை, அது ஆசீர்வாதத்தின் பாதை, அது நித்திய பாதை. இன்றைக்கு அன்பானவர்களே, உங்கள் எல்லா போராட்டங்கள், எல்லா வருத்தங்கள் முடிவடையும்படியாய் ஆண்டவர் உங்கள் வருத்தத்தின் பிரயாசத்தின் பலன்களை நன்மையாய் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார். அவர் கரம் பிடித்து உங்களை நடத்துவதற்கு, உங்களை ஆலோசனை கொடுத்து நடத்துவதற்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்படியான வழிகளை கொடுத்து நடத்துவார். இன்றைக்கு உங்கள் வருத்தங்கள் பாரங்கள் அத்தனையும் நீங்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழிகளிலே நீங்கள் கடந்து சென்று ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவதற்காய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் உங்களுக்கான ஆலோசனைகள் கடந்து வரும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் காரியங்களை வெற்றியாய் முடிக்கப் போகிறார். நீங்கள் இப்பொழுது அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுதே அவரிடத்திலிருந்து ஆலோசனைகள் கடந்து வரும். அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது இதுவரைக்கும் மனிதர்கள் சொன்ன ஆலோசனைகள், உறவுகள் சொன்ன ஆலோசனைகள் உங்களை ஏமாற்றத்தின் பாதையில் தள்ளியிருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் மற்றவர்கள் சொன்ன ஆலோசனையால் நான் ஏமாந்து போனேன், மற்றவர்களை காட்டின வழிகளில் நடந்து நான் ஏமாந்து போனேன், ஐயோ எனக்கு என்ன வழி இருக்குது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய அற்புத வழியை, அவர் பாதையை வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் புதிய வழிகளை திறப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே என் அருமையான சகோதரனுக்காய், சகோதரிக்காய், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். வருத்தங்களோடு பாரங்களோடு தாங்கள் எந்த வழியில் நடப்பது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆறுதல் இழந்த நிலையில், ஐயோ எனக்கு எந்த வழியில் நடப்பது என்று தெரியவில்லை, என் வருத்தங்கள் பாரங்கள் நீங்குவதற்கு எந்த பாதையில் நடப்பது என்று தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிலர் ஆண்டவருடைய வழிகளிலே கடந்து வந்தவர்கள், பாதியிலே மற்றவர்களுடைய ஆலோசனையினாலே அப்பை அது பாதையை விட்டு விலகி போனவர்கள் தடுமாறிக்கொண்டு பாரத்தோடு வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கதை காண்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு ராஜ பாதையிலே நடப்பார்களாக, நீதிமன்றின் வழிகளிலே நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கான வழிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, வழியற்ற நிலையிலே இயேசுவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும். எந்தெந்த காரியத்திற்காக வழி காட்டும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை காண்பிப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்பர் உபவாச கூட்டம் நாள் 25/7/2015 இடம் தெய்வம் திருமண மண்டபம், விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம், விருதாச்சலம்.
உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கவும் தேசத்திற்காக ஜெபிக்கவும் தவறாமல் பங்கெடுக்க அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல் 9894633923.